மளிகை கடையில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் வைத்து கள்ள சாராயம் விற்பனை செய்த ஒருவரை பழனி மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். ஆத்தூர் அருகே தர்மத்துப்பட்டி பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பதாகவும் இதனால் எந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவதாகவும் தகவல் வந்தது. இதை அடுத்து பழனி மதுவிலக்கு போலீசாருக்கு இந்த கள்ளச்சாராயம் விற்பனை பற்றி ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் ஜேம்ஸ் ஜெயராஜ் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் ரோந்து சென்றனர். அப்போது முத்துசாமி மகன் அன்னராஜா என்பவர் தனக்கு சொந்தமான மளிகை கடையில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் 200 மில்லி அளவு சாராயம் விற்பனை செய்தது தெரியவந்தது. உடனடியாக அன்னராஜா என்பவரை பழனி மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். அவர் வைத்திருந்த 50 பாட்டில் சாராயம் மற்றும் சாராயம் விற்பனை செய்ய வைத்திருந்த உபகரணங்களை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் சாராயம் விற்பனை தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.